டிரான்சிஸ்டர்ன்ற நேம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. டிரான்சிஸ்டர் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா? இப்போ நீங்கள் என்னோட வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு ஃபோனில் இல்லை சிஸ்டமில் லேப்டாப்பில் எதுனா பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த ப்ராசஸர்ஸ், ரேம், எஸ்எஸ்டி, ஹார்ட் டிரைவ் இதெல்லாமே எதில் மேக் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்சிஸ்டரில் தான் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி இந்த சின்ன டிரான்சிஸ்டர் வச்சு அது மேக் பண்ண முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிபியூ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் பில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படி பில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் ஒரு சின்ன சிங்கிள் சிப்பில் வந்து ரெடி பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, மெம்ஸ் ப்ராசஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்ண முடியும். நான் அதை லேட்டர் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து ஃபுல் ஆஃப் டிரான்சிஸ்டர் பற்றி பார்க்க போகலாம். ஸோ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துட்ருப்பீங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர், ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியல். ஸோ டிரான்சிஸ்டரில் வந்து மூணு பின் இருக்கும், நீங்கள் இதில் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள், நான் இந்த டிரான்சிஸ்டர் எடுத்துக்கிறேன், மூணு பின் வந்து இருக்குது. ஒன்று வந்து எமிட்டர், நடுவில் வந்து பேஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர். இந்த டிரான்சிஸ்டர் ரெண்டு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணப்படுது, ஒன்று வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்காக, இன்னொன்று வந்து சிக்னலை வந்து ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து நிறைய டவுட் வந்திருக்கும், எப்படி ஒரு சிக்னலை வந்து ஸ்விட்ச் பண்ணுறாங்க, ஆம்பிளிஃபை பண்ணுறாங்க, நம்ம லேப்டாப்லலாம் எப்படி வந்து ஒரு டிரான்சிஸ்டர் ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி நிறைய டவுட் வரும். ஸோ அதை பற்றி நம்ம இந்த சீரீஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து டிரான்சிஸ்டர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிரான்சிஸ்டர் பார்த்தோம்னா, டிரான்சிஸ்டரில் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1950லேருந்து 1970 வரைக்கும் எதை யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, பைபோலா ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு டிரான்சிஸ்டர் வந்து யூஸ் பண்ணாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச டிரான்சிஸ்டர். இதில் வந்து நெகட்டிவ் டைப், பாசிட்டிவ் டைப்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் இருக்குது. ஆனால் இந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி ஒரு சிபியூ பில்ட் பண்ணாங்கன்னா, அது வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து ரெண்டு ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும், சரிங்களா? அதுக்காக அடுத்த ஜென்ரேஷனாக 1970லேருந்து 1980 வரைக்கும் யூஸ் பண்ணப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர், சரிங்களா? ஸோ ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு ரெண்டு டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் வந்து என்னென்னு கண்டுபிடிச்சாங்கன்னா, ஜேஃபெட்டுன்னு சொல்லுவாங்க, ஜங்ஷன் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்னு சொல்லிட்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஸோ பைபோலார் ஜங்ஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜங்ஷன் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணாங்க. இது யூஸ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்யூட்டருடைய ஸ்பீடு, மெமரி இதெல்லாம் வந்து நிறைய எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் வந்து பில்டு பண்ண ஆரம்பித்தாங்க. அதோடைய ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது, அதோடைய நாய்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருந்தது. ஸோ இது வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே ஆச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதுக்கு அடுத்து எடுத்து வந்தது தான் பார்த்தீங்கன்னா மாஸ்ஃபெட்னு சொல்லிட்டு, மெட்டல் ஆக்சைடு செமி கண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் ட்ரான்சிஸ்டர், சரிங்களா? இது பேர் ஷார்ட்டாக வந்து மாஸ்ஃபெட், MOSFET, மாஸ்ஃபெட்னு சொல்லுவோம். ஸோ இதை கண்டுபிடிச்ச அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆனது, நம்ம சிஸ்டம் கம்ப்யூட்டர் சிஸ்டமே டோட்டலாக சேஞ்ச் ஆனது காரணமே இந்த மாஸ்ஃபெட் வந்தது அப்புறம் தான். ஸோ இந்த மாஸ்ஃபெட்டில் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா டிப்ளிஷன் ஒரு டைப் இருக்குது. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்மெண்ட்டுன்னு ஒரு டைப் இருக்குது. டிப்ளிஷன் டைப்பை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா ஜேஃபெட் அப்ளிகேஷன் வந்து அச்சீவ் பண்ண முடியும். என்ஹான்ஸ்மெண்ட் டைப் வச்சு நம்ம பிஜேடியோட இது வந்து அச்சீவ் பண்ண முடியும், அதுவும் ஃபாஸ்ட் ரேட்டில். ஸோ நான் பிஜேடியும் ஜங்ஷன் ஃபீல்ட் எஃபெக்டும் ரெண்டுமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறதுனால விட்டுட்டு நான் ஒரு மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணேன்னா, ஸோ இது வந்து என்னால் ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். இதே பார்த்தீங்கன்னா மாஸ்ஃபெட்டில் ரெண்டு டிப்ளிஷன் என்ஹான்ஸ்மெண்ட் ரெண்டு டைப் இருக்குது. டிப்ளிஷனில் பார்த்தீங்கன்னா பி சேனல், என் சேனல், அதுக்கடுத்தது என்ஹான்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பி சேனல், என் சேனல் இருக்குது. இப்போ இந்த டிரான்சிஸ்டரில் நம்ம மொத்தம் எத்தனை டிரான்சிஸ்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 டிரான்சிஸ்டர் இருக்குது. ஆனால் இந்த ஜங்ஷன் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் வந்து இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அது மேனுஃபேக்சரிங்கும் கம்மி ஆயிடுச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஆக்சைட் செமி கண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் மாஸ்ஃபெட் வந்து அது எல்லாமே அச்சீவ் பண்ணுறதுனால, அதுவும் ஈஸியாக வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால எல்லாமே வந்து மாஸ்ஃபெட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஜேஃபெட் வந்து எதனா ஒரு அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நாமளாக போய் நீங்கள் கடையில் வந்து எனக்கு அந்த டிரான்சிஸ்டர் வேணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ திருச்சி ஸ்ட்ரீட்டுக்கே போயிட்டு எனக்கு ஒரு டிரான்சிஸ்டர் வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் தான் வந்து கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து விலை ரொம்ப கம்மி, பட் சிம்பிள் ஒரு சாம்பிளான சர்க்கியூட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் தான் வந்து எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து மாஸ்ஃபெட் கேட்டு வாங்கினீங்கன்னா காஸ்ட் அரௌண்ட் 70 ருபீஸ் to 80 ருபீஸ் வரும். ஆனால் பைபோலார் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் to 20 ருபீஸ் தான் வரும். ஸோ காஸ்ட் எஃபிஷியன்ட்காக பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணாங்க. ஆனால் ஒரு ஸ்பீடு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அச்சீவ் பண்ணால் நம்ம மாஸ்ஃபெட் தான் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது டைப்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னன்னு சொல்லிட்டு.
ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால், பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் பிஜேடின்னு சொல்லுவோம், அது எப்படி ஒர்க் ஆகுது, அது என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம 1950லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2020 வரைக்கும் வரலாம். ஸோ 1950ல யூஸ் பண்ண பிஜேடியை பற்றி பார்க்கலாம். ஸோ பிஜேடினா என்னன்னா பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். ஸோ இதுக்கு எதுக்காக பைபோலார் ஜங்ஷன் வச்சோம்னா, இதில் வந்து ரெண்டு ஜங்ஷன் இருக்கு சரிங்களா, அதனால பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து பை ஜங்ஷன், பைபோலார் ஜங்ஷன் வச்சிருக்காங்க. இதில் மொத்தம் மூணு மூணு டைப் இருக்கு. ஆக்டிவ் ரீஜன் என்னன்னா, ஆக்டிவ் ரீஜனில் ஒரு டிரான்சிஸ்டர் ஒர்க் ஆகும் போது அது வந்து அந்த ஆம்ப்ளிஃபை தான் வந்து ஒர்க் ஆகும். ஒரு சாச்சுரேஷன் ஸ்டேட்ல ஒர்க் ஆகும் போது, ஐ மீன் நார்மலாக அது ஆன் ஆகும் போது அதுதான் வந்து சாச்சுரேஷன், ஹையாக ரீச் ஆகுது இல்லையா, அதுதான் வந்து சாச்சுரேஷன் சொல்லுவாங்க. அந்த டிரான்சிஸ்டர் வந்து ஃபுல்லே ஆன் ஆப்ரேட்டர் ஸ்விட்சை வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ நார்மலாக ஆஃப் இருக்கும் போது வந்து கட் ஆஃப், நம்ம இதை ஷார்ட்டாக சொல்லணும்னா சாச்சுரேஷன் ரீஜனை வந்து 1னும் கட் ஆஃப் ரீஜன் வந்து 0னும் சொல்லுவோம். சரி, இது வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். நம்மள பிஜேடியில் வந்து ரெண்டு டைப் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா பிஜேடியோடைய சர்க்கியூட் டைப்ஸ். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர் டைப்புன்னு சொல்லுவாங்க, இது வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர் டைப்புன்னு தான் சொல்லுவோம். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து என்பிஎன் தான் மோஸ்ட் ஆஃப் த 90% வந்து என்பிஎன் தான் யூஸ் பண்ணுவோம். பிஎன்பி வந்து அந்த அப்ளிகேஷனை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து எப்படி ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு, ஓகே நம்ம வந்து கலெக்டர் டு எமிட்டர் வந்து லார்ஜ் கரண்ட் ஃப்ளோ ஆகணும்னா இந்த பேஸில் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து நான் ரெட் கலரை வந்து நம்ம எலக்ட்ரான் வச்சுக்கலாம், கிரீன் கலர் வந்து பாசிட்டிவ்னு வச்சுக்கலாம், ஹோல்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் ரெட் கலர் வந்து எலக்ட்ரான்ஸ், இது வந்து ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் ஏன் அப்படி சொல்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி வர வர பார்க்கலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு கரண்ட்டை வந்து ஃப்ளோ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இதை தாண்டி வந்து ஃப்ளோ ஆகலை, இது பார்த்தீங்கன்னா இது தாண்டி வந்து ஃப்ளோ ஆகலை. ஸோ ஏன் ஃப்ளோ ஆகலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பேஸில் வந்து கரண்ட் கொடுத்துட்டு நான் இது கொடுத்தனா இப்போ வந்து எனக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் பேஸில் ஒரு எலக்ட்ரான் பாஸ் பண்ணேன்னா என்பிஎனில் எனக்கு வந்து ஃபுல்லாக அச்சீவ் ஆகுது. அதே நான் வந்து வெறும் இது பேஸில் கரண்ட் கொடுக்காம நான் வெறும் கலெக்டரில் மட்டும் கரண்ட் கொடுத்தனா எனக்கு வந்து ஆன் ஆகலை. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்விட்சை வந்து ஆக்ட் ஆகுது சரிங்களா. ஸோ அடுத்து பிஎன்பியை பார்க்கலாம். ஸோ பிஎன்பியில் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம எலக்ட்ரான் கொடுப்போம், ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் சரிங்களா, இந்த இடத்துல வந்து எலக்ட்ரான், இந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் ஓகேங்களா. ஸோ இதோட ஆப்போசிட் தான் பார்த்தீங்கன்னா இதை கொடுப்போம் கனெக்ஷன்ஸு. இப்போ நான் வந்து இதை பண்ணுறேன், இதில் வந்து எலக்ட்ரான்ஸ் கொடுத்தனா இதில் வந்து ஃப்ளோ ஆகலை. ஏன் ஃப்ளோ ஆகலைன்னா இங்கே வந்து நான் கரண்ட் வந்து கொடுக்கல, அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃப்ளோ ஆகலை. இப்படி தான் வந்து எனக்கு சுற்றிட்டு இருக்கும். ஸோ நான் இப்போ ஒன்ஸ் பேஸில் வந்து நான் ஹோல்ஸ் கொடுத்தனா, ஸோ எலக்ட்ரான் என்ன ஆகுனா அது கூடவே சேர்ந்து மூவ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுருக்கலாம், இதோடைய ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு, இதோடைய ஆரோ மார்க் இந்த இடத்துல இருக்கு. ஸோ அப்போனா எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகாத இடத்த தான் வந்து இந்த ஆரோ மார்க் வந்து குதிக்குது. ஸோ எலக்ட்ரான் வந்து எனக்கு வந்து பேஸ் டு எமிட்டரில் வந்து என்பிஎனில் ஃப்ளோ ஆகும், அதே பிஎன்பியில் பார்த்தீங்கன்னா எமிட்டர் டு பேஸ் வந்து எனக்கு எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும், ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் டு கலெக்டர் ஃப்ளோ ஆகும். இந்த இடத்துல எனக்கு கலெக்டர் டு எமிட்டரில் வந்து எனக்கு ஹோல்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க, இது வந்து பீனா பேஸ், சீனா கலெக்டர், ஈனா எமிட்டர். ஸோ இது வந்து எப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரில் என்பிஎன் டிரான்சிஸ்டர் சரிங்களா. நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம் செமிகண்டக்டர் மெட்டீரியலில் எப்படி என்பி ஒரு டையோடு உருவாகுது, அது கூட வந்து இன்னொரு என் செமிகண்டக்டர் மூணும் சேர்த்தா ஒரு டிரான்சிஸ்டர். இப்போது இந்த மூணு டிரான்சிஸ்டரும் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது, அப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் செமிகண்டக்டரில் அந்த அட்ராக்ட் ஆகாது. ஏன்னு சொன்னால் நடுவில் வந்து ஒரு டிப்ளிஷன் ரீஜன் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் போகாது, நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் போகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டிப்ளிஷன் ரீஜனை வந்து கம்மி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ பண்ணுறேன், ஆனால் நெகட்டிவ் வந்து எனக்கு பாசிட்டிவில் தான் அட்ராக்ட் ஆனோம். ஆனால் இந்த பிஜேடி டிரான்சிஸ்டர் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் வந்து நெகட்டிவ் வந்து அட்ராக்ட் பண்ணோம், பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவ் வந்து அட்ராக்ட் பண்ணோம். இப்போ எனக்கு நெகட்டிவில் போகுது, ஆனால் இந்த டிப்ளிஷன் ரீஜன் இருக்கிறதுனால திரும்ப வந்து வந்துடுது சரிங்களா இந்த எலக்ட்ரான் வந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரீஜன், ஸோ பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் வந்து அட்ராக்ட் பண்ணணும், ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணலை. ஸோ இங்கேயே வந்து ரிப்பல் ஆகிடுது, ஆனால் நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர் உள்ள மெட்டீரியல் உள்ளே போயிட்டு வருது, ஆனால் இது பார்த்தீங்கன்னா உள்ளேயே போகலை. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் பெஞ்சமின் ஃப்ராங்க்ளின் பாசிட்டிவ் நெகட்டிவாக அட்ராக்ட் பண்ணுன்றது ஒரு கான்செப்ட் வந்து இந்த டிரான்சிஸ்டரில் பிஜேடியில் மட்டும் ஒர்க் ஆகலை சரிங்களா. ஸோ அடுத்து ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை நான் இந்த என்பிஎன் சர்க்கிட்ட நான் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், இப்போ நெகட்டிவில் இருக்கு இல்லையா,
இந்த கரண்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த பாசிட்டிவ்ல வந்து நான் என்ன பண்ணுறேன், கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் அதை எலக்ட்ரானை ஃப்ளோ பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நேராக உள்ளே போயிட்டு வந்துடும். ஏன்னா இதில் ஒரு சின்ன எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணால் இதை வந்து கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் பாஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து உள்ளே வந்து க்ளீனாக போயிட்டு வரும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் இது வழியாக போயிட்டு இந்த பாசிட்டிவ்ல ஃபுல்லாக இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் ஆகிடும். ஸோ இதில் வர எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயே கண்டக்ட் பண்ணி இது வழியாக சென்ட் பண்ணிடும் எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ பாசிட்டிவ் எனர்ஜி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வழியாக போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு வந்துடும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டரில் எப்படி ஒரு ஃப்ளோ ஆகுது, ஸோ கரண்ட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுது, எப்படி வந்து பிளாக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பாசிட்டிவ் இப்படி ஃப்ளோ ஆகுது, நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த கரண்ட் ஃப்ளோ தெரிஞ்சாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்து வந்து பிஎன்பி, பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ், சரிங்களா? இது வந்து பார்க்கலாம். ஸோ எமிட்டர் பேஸ் கலெக்டர் நார்மலாக இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம என்பிஎன்ல இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்தோம், நெகட்டிவ் கொடுத்தோம். ஆனா இந்த இடத்துல வந்து என்ன கொடுக்குறோம்னா பாசிட்டிவ் கொடுக்குறோம். அப்போ நான் வந்து இந்த இடத்துல பாசிட்டிவ் குத்தனா எனக்கு இது உள்ள போயிட்டு வந்துடும். ஸோ நெகட்டிவ் இந்த இடத்துல குத்தனா இந்த இடத்துல திரும்ப வந்து எனக்கு வந்துடும். ஸோ எனக்கு பாசிட்டிவ் பாசிட்டிவ் அட்ராக்ட் ஆகுது, ஆனா நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து அட்ராக்ட் ஆகல. அப்போ நான் அட்ராக்ட் பண்ணா என்ன பண்ணோம், இந்த பாசிட்டிவ் வந்து என்ன பண்ணோம், இந்த என் ரீஜனுக்குள்ள அனுப்பணும். அனுப்புனா இது உள்ள இருக்க பாசிட்டிவ் எல்லாம் சேர்ந்து வச்சு எனக்கு இந்த இடத்துல கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் தெரிஞ்சுருக்கலாம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிப்ளிஷன் ரீஜனே இல்லை. அப்போ வந்து எனக்கு கரண்ட் வந்து நார்மலாக பாஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டிப்ளிஷன் ரீஜன் இல்லை. ஸோ இப்போ நம்ம கரண்ட் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்து என்ன ஆகுதுன்னா எனக்கு எண்ணுக்குள்ளே ஃப்ளோ ஆகிட்டு வந்துடுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாசிட்டிவ் வந்து ஃப்ளோ ஆகுது. இப்போ நெகட்டிவ் ஃப்ளோ பண்ணனா எனக்கு நெகட்டிவ் வந்து இந்த வழியாக போய் எனக்கு வந்துடும். ஸோ என்பிஎன்னோட ஆப்போசிட், இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து ஆப்போசிட்டாக மட்டும் மாதிரி எனக்கு ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ என்னோட அப்ளிகேஷன் பேஸாக வந்து நான் வந்து எனக்கு என்ன தேவையோ, என்பிஎன் தேவையோ இல்லை பிஎன்பி தேவையோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎன் டிரான்சிஸ்டர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்குள்ள கேள்வி வரலாம், நான் வெறும் எமிட்டர் கூட மட்டும்தான் இது வந்து கண்ட்ரோல் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியுமா, நான் வந்து எக்ஸ்டர்னலாக இது கனெக்ட் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது கூட மட்டும்தான் கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போது இந்த இடத்துல நான் வந்து பாசிட்டிவ் கொடுக்குறேன், சரிங்களா? ஆனால் பாசிட்டிவ் வந்து இதில் ஃப்ளோ ஆகுது. ஸோ ஏன் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மூணு வச்சுக்கலாம். இப்போது பாசிட்டிவ் எதுக்காக இது வந்து ஃப்ளோ ஆகாது, இப்போ நான் வந்து இந்த அனிமேஷன் என்ன காட்ட வரேன்னா, இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு பவர் சப்ளை கொடுத்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எமிட்டர்லேருந்து தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டம்லாம் என்ன பண்ணோம்னா பேஸ் கரண்ட் கொடு வச்சு தான் வந்து ப்ராசஸ் பண்ணோம். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், இது வந்து பிஜேடின்றதுனால உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். நம்ம இப்போ பிஜேடி பற்றி பார்த்துட்ருக்கோம், இது வந்து டிரான்சிஸ்டர் வந்து இப்போ ஸ்விட்சாக வந்து ஆக்ட் ஆகுது. இது கூட கனெக்ட் பண்ணிட்டா இது நார்மலாக வந்து கரண்ட்டை விட்டு விட்டு ஃப்ளோ பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம இதை ஆன் பண்ணால் மட்டும்தான் இதில் கரண்ட் ஃப்ளோவே நடக்கும், சரிங்களா? இல்லைனா கரண்ட் ஃப்ளோ நடக்கவே நடக்காது. இப்போ நம்ம வந்து ஒரு டிரான்சிஸ்டர் வந்து ஸ்விட்சாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்பிஎன் டிரான்சிஸ்டர் இருக்குது, சரிங்களா? என்பிஎன் டிரான்சிஸ்டர் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டிரான்சிஸ்டர் வந்து எப்படி ஒரு ஸ்விட்சாக ஒர்க் ஆகுதுன்ற ஒரு பேசிக் ஐடியா தெரிஞ்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் வந்து எப்படி ஒரு ஆம்பிளிஃபைடாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து எமிட்டர் பேஸ் கலெக்டர், ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேஸ் கரண்ட்டு இங்கே கொடுக்குறேன், இந்த இடத்துல ஒரு கலெக்டர் கரண்ட்டு, இந்த இடத்துல எமிட்டர். ஸோ எமிட்டர் கலெக்டருக்கு நடுவில் வந்து பேஸ் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கலெக்டர்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கலாம், இந்த கலெக்டர்லேருந்து நான் வந்து கரண்ட்டை வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ சென்ட் பண்ணனா இங்கே ஸ்பைடர்மேன் என்ன பண்ணுறான், இந்த கரண்ட்டை வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல உடனே இந்த இடத்துல பார்த்தோன்னே இதுல எந்த கரண்ட்டும் வரலை, சரிங்களா? ஸோ நான் ஏன் இந்த இடத்துல நான் ஏன் டயோடு வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரண்ட் வந்து ஒரு டைரெக்ஷன்ல தான் ஃப்ளோ ஆகணும். ஸோ எனக்கு ரிவர்ஸ் கரண்ட் வரக்கூடாதுன்றதுனால இந்த இடத்துல டயோடு வைக்கிறேன், ஓகேங்களா? இப்போ நான் கரண்ட் ஃப்ளோ பண்ணவொடனே இந்த இடத்துல வந்து ஆன் பண்ணுமா ஆன் பண்ணக்கூடாதான்னு இதை பார்த்து இந்த பேஸ் கரண்ட் வந்தால் மட்டும்தான் ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஸ்பைடர்மேன் சொல்கிறேன். ஸோ அதனால இந்த இடத்துல பேஸ் கரண்ட் எதுவும் வரலை, ஸோ இது வந்து ஆன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு கரண்ட்டை வந்து ஃப்ளோ பண்ணுறேன், சரிங்களா? இப்போ கரண்ட் வந்துட்டே இருக்கு, இப்போ பார்த்துட்டாது. ஸோ இந்த இடத்துல வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து
இந்த இடத்துல வந்து வேதியபிள் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, சரிங்களா, ரியோஸ்டாட்னு சொல்லுவாங்க. ரியோஸ்டாட் மாதிரி ஏன் ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா, இந்த இதுல வர காந்தம் இதுல வர காந்தம் மெர்ஜ் பண்ணி தான் வந்து இது கீழே அனுப்பணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரேஷியோ இருக்கு. எல்லா டிரான்சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்லாம் சப்போர்ட் பண்ணாது. இப்போ இதுலேருந்து ஒரு 3 வோல்ட் வருதுன்னா இதுலேருந்து ஒரு 5 வோல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரெண்டுத்துக்கும் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் பண்ணி ஒரு 6 வோல்ட் 7 வோல்ட் தான் வந்து இதில் சென்ட் ஆகுற மாதிரி இது வந்து ரியோஸ்டாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நான் இந்த இடத்துல ஒரு 5 வோல்ட் சிக்னல் கொடுத்தனா, இப்போ இந்த இதை வந்து நம்ம ஸ்பீக்கர்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ ஸ்பீக்கர்ல வந்து இது ஒரு பார்ட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த பார்ட் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு 150 kbps ஸ்பீட்ல வந்து வந்துட்டு இருக்கு, சரிங்களா. நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு 5 வோல்ட் வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா 3 வோல்ட் வந்து கொடுக்குறோம். 3 வோல்ட் கொடுத்தோடனே நேரம் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டும் மெர்ஜ் ஆகி எனக்கு வந்து 9 வோல்ட், சரிங்களா, 9 வோல்ட் வந்து எனக்கு கிடைக்கும். அப்போ வந்து 150 kbps இந்த இது வந்து எனக்கு 256 kbps வந்து எனக்கு பாட்டா வந்து பிளே ஆகும். அப்போ எனக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து நார்மலா சின்னதா இருந்தது வந்து எனக்கு வந்து ஹையா வந்து எனக்கு வந்து வரும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து ஒர்க் ஆகுறது வந்து இப்படிதான் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி எல்லா ஆம்பிளிஃபையர்ல வந்து பாத்தீங்கன்னா பிஜேடி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இது வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட், அதுக்கப்புறம் தேவையான மாஸ்ஃபெட்டுக்கும் எதுக்கு வேஸ்ட் பண்ணோம் அதிகமானு சொல்லிட்டு. மாஸ்ஃபெட்ல வந்து பாத்தீங்கன்னா சிக்னல் அக்யூரசி நல்லா இருக்கும், ஆனா இதுல வந்து நாய்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் ஆம்பிளிஃபையருக்கு வந்து நாய்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து டிரான்சிஸ்டருக்கு வந்து பிஜேடி வந்து ஆம்பிளிஃபையருக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு பிஜேடினா என்னன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும், சரிங்களா. ஸோ பிஜேடியை வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜேஃபட் அண்ட் மாஸ்ஃபட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஜேஃபட் வந்து நம்ம கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாஸ்ஃபட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து தெளிவாக வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.